வணக்கம் மன்னர்களே, கடந்த ஆண்டு நாம் நான்காம் ஆண்டு உற்றதை அறிந்துள்ளோம். அதே வேளையில் இவ்வாண்டும் உற்றைதல் என்றால் என்ன என்பதை மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக மீண்டும் ஐயா இங்கு கூறப்போகிறேன். உற்றைதல் என்பதை இங்கு நாம் இந்த தலைப்பை ஒட்டி உற்றைதல் என்றால் என்ன. உற்றைதல் என்பது ஐம்புலன்கள் கொண்டு ஒரு நிகழ்வு அல்லது பொருளை குறித்த விவரங்களை திரட்டுதல் ஆகும். கருவிகளை பயன்படுத்தியும் உச்சரியலாம். இங்கு பார்க்க மாணவர் மாணவர்களே, நம்முடைய ஐந்து புலன்கள் நாம் பயன்படுத்தி இங்கு உச்சரிதலை மேற்கொள்வோம். அதாவது கண், காது, மூக்கு, வாய், மெய் அல்லது தொடுதல். இந்த ஐம்புலன்களை கொண்டு நாம் ஒரு பொருளை அல்லது ஒரு விவரத்தை அறிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டு ஒன்று, இங்கு உற்றதை எடுத்துக்காட்டு இங்கு நாம் பார்ப்போம். அப்பா, இந்த குளிர்பானம் மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. இங்கு பார்க்கும் பொழுது இம்மாணவி தன் கையில் அவள் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவளுக்கு வெப்பத்தில் பார்க்கும் பொழுது அங்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது. அவள் தொட்டு பார்க்கும் பொழுது குளிர்ச்சியாக இருப்பதால் அதை அவள் அறிந்து கொண்டார். இதன் வழி உச்சரிய முடிகின்றது. அதே வேளையில் இந்த பழச்சாறு மிகவும் சுவையாக உள்ளது என்று இன்னொரு மாணவி கூறுகிறார். இங்கு இவள் தன்னுடைய உடல் உறுப்புகளில் அவள் நாக்கை பயன்படுத்தி இங்கு உச்சரிய முடிகின்றது. வகைப்படுத்துதல் என்றால் என்ன. வகைப்படுத்துதல் என்பது ஒற்றுமை வேற்றுமை தன்மையின் அடிப்படையில் ஒரே மாதிரியான தன்மைகளை ஒப்பிடுவர் அல்லது அடையாளம் காண்பர். இங்க பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தல் என்று நாம் சொல்லும் பொழுது இங்கு ஒற்றுமை வேற்றுமை ஒரே மாதிரியா இருக்கின்றது, வெவ்வேறு தன்மையுடையதை நாம் இங்கு பிரித்து காட்டுகிறோம் அல்லது ஒரே மாதிரியாக நம்ம வந்து பிரித்து காட்டலாம். சரியா மாணவர்களே, தர்பூசணி பெரியதாக இருக்கும், தேன் தர்பூசணி சிறியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பார்க்கும்போது இரண்டு விதமாக இருக்கின்றது. அப்போ அதை நம்ம என்ன செய்கின்றோம், இரண்டையும் வந்து பிரித்து காட்டுகின்றோம். இந்த தேன் பூசணியும் அதே வேளையில் தர்பூசணியில் வந்து வெவ்வேறாக இருப்பதை என்பது இங்கு நாம் பிரித்து காட்டு. இதை தான் வகைப்படுத்த என்று நாம் கூறுவோம். அம்மா, இந்த தர்பூசணி பழத்திற்கும் தேன் தர்பூசணி பழத்திற்கும் என்ன வேற்றுமை. இது வேற்றுமை சொல்லும் பொழுது இந்த பழத்திற்கும் இந்த மாதிரி இன்னொரு பழத்திற்கும் உள்ள வேற்றுமையை இங்கு நாம் பார்க்க உள்ளோம். நன்றி மா.